ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, சில பேருக்கு பணம் 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 எவ்வளோ இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா பணம் தான் உங்களுக்கு பெருசு, உறவு பெருசு இல்லை, இது பெருசு இல்லை, எதுவுமே வந்து பெருசு கிடையாது, பணம் தான் முக்கியம்னு இருப்பாங்க. பணம் வந்து எல்லாருக்கும் முக்கியம்தான், ஆனால் பணமே முக்கியம் கிடையாது, பணம் மட்டும்தான் முக்கியம் கிடையாது அப்படிங்கிறத புரிஞ்ச மாட்டாங்க. நிறைய வந்து வந்து வீடு வச்சுருப்பாங்க, நகை வச்சுருப்பாங்க, பணம் வச்சுருப்பாங்க, அதுக்கப்புறம் தான் ஒரே ஒரு ஆம்பளை பிள்ளை தான் வந்து வச்சுருப்பாங்க. அப்படி இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா பணம் வேணும்னு சொல்லிடுவாங்க. எதனால் அந்த பணம் வந்து சொல்லுவாங்க, அவங்களுக்கு உள்ள எல்லாமே வந்து இருக்குது, அதை வந்து பார்த்திங்கன்னா வீடு இருக்குது, நகை இருக்குது, பணம் இருக்குது, இன்னும் பணம் வேணும். பணம் இருந்தாலும் யாராவது ஏதாவது பைசா கொடுத்தா கூட நீங்கள் கொடுக்காதீங்க, எனக்கு தான் பைசா தரணும்னு பணம் பணம்னு பிடிச்சி அலைவாங்க. அந்த மாதிரி என்றைக்குமே இந்த உலகத்தை வச்சு நம்ம போகும்போது கையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வரும்போது எதையுமே வந்து கொண்டு விட ரெண்டு கையும் விரிச்சுட்டு தான் வந்தோம். அதே மாதிரி போகும்போதும் அப்படி தான் நம்ம போகிறோம். எந்த நமக்குன்னு வந்து எதுவுமே ஒரு சொந்தமாக ஒரு ட்ரெஸ்ஸு கூட வந்து கிடையாது. வரும்போது கொண்டு வரல, போகும்போது எல்லாமே வந்து எரிஞ்சு தான் போகும்போது எதுவுமே நமக்குன்னு வந்து கிடையாது. ஆனால் இந்த உலகத்தில் வாழ்கிற அந்த இடையும் தான், அந்த பூமியில் வாழ்கிற அந்த இடையும் தான் இந்த பணத்துக்காக நம்ம அடிச்சுக்கிறோம், பணம் வேணும் பணம் வேணும்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இருக்கிற தனியும் இந்த பணத்தை வச்சு நல்லா வந்து நல்லா உழைச்சோம் சம்பாதிச்சோம் இருக்கணும் அப்படின்னா நியாயமான பணம் வந்து எப்படி இருக்கணும், நியாயமான முறையில் வந்து சம்பாதிச்சா என்றைக்குமே வந்து நியாயமாக வந்து இருக்கும். அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா பணத்தை வந்து நம்ம சம்பாதிக்கும் போது நியாயமாக உழைச்சி வந்து சம்பாதிக்கணும். அந்த காசு என்றைக்குமே நம்ம உழைச்சா வந்து அந்த காசு வந்து கண்டிப்பாக நமக்கு வந்து கை கொடுக்கும். என்றைக்குமே உழைச்ச காசு வந்து எப்போவுமே இருக்கும், வீணாக போகாது. அதை மாதிரி வந்து உழைக்காத காசு என்றைக்கு இருக்காதுன்னு சொல்லுவாங்க. அடுத்தவங்களை ஏமாற்றி பொய் சொல்லி ஏமாற்றி இப்படி நிறைய பேர் வந்து பணத்தெல்லாம் வந்து பணம் வந்து சம்பாதிக்கணும் அப்படிங்கிற இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பொருட்களை வந்து கலப்படம்லாம் பண்ணுறாங்க. எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த யார் வேணால் எப்படி வேணால் போடும், நமக்கு என்ன நமக்கு தேவை பணம். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா எத்தனையோ பேர் வந்து சாப்பாடை வந்து எவ்வளோ பேர் வந்து சாப்பிட்றோம், நம்ம எல்லா இடத்துலையும் வந்து பார்க்குறோம். இதில் எடுத்தாலும் கலப்படம், கலப்படம் இல்லாத உணவே கிடையாது. அதனால் எவ்வளோ பேர் வந்து பாதிக்கப்படுவாங்க, வயசானவங்க சாப்பிடுவாங்க, குழந்தைங்க பெரியவங்க அத்தனை பேர் நம்ம சாப்பிட்றோம். இருந்தாலும் அவங்கெல்லாம் எதுக்காக அப்படி பண்ணுறாங்க, பணத்துக்காக. அந்த உலகத்தில் இருக்கிறதனையும் பணத்துக்காக வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா நிறைய வேலைகள் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அதை பார்க்கும்போது நமக்கே வந்து மனசு கஷ்டமாக இருக்குது. இப்போ இருக்கிற காலமே வந்து ரொம்ப மோசமாக தான் வந்து போய்கிட்டுருக்கு. இன்னும் போக 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 காலம் எப்படி தான் போக போதோ தெரியல. நம்ம குழந்தைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வளர வளர பெரிய எதிர்காலத்தை நினச்சாலே நமக்கு வந்து ரொம்ப கேள்விக்குறியாக இருக்குது, பயமாக இருக்குதுன்னு சொல்லலாம். ஏன்னா இப்போவே இவ்வளோக்கு இந்த அளவு வந்து பார்த்திங்கன்னா மோசமாக போகும்போது இன்னும் போக 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 என்னெல்லாம் ஆகப்போதோ அப்படின்னு சொல்லி நமக்கே இந்த மனசு வந்து கஷ்டமாக இருக்கட்டும். எதுவாக இருந்தாலும் சரி கடவுள் இருக்கார் பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து என்றைக்குமே இந்த பணம் நமக்கு வேணும்னு நினைக்கிங்க. அதுக்காக பணம் மட்டுமே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உறவுகள் எல்லாருமே வந்து தூக்கி என்றைக்குமே எரியாதீங்க. எல்லாருக்குமே வந்து உறவு வந்து கிடைக்காது, கிடைக்கிற உறவை என்றைக்கும் நம்ம வச்சுக்கணும். சில பேர் பணத்துக்காக வந்து பார்த்திங்கன்னா எத்தனையோ இடத்துல பார்ப்பீங்க, வயக்காடுக்காக, வீடுக்காக, நகைக்காக அப்படிங்கிற சொத்துக்காக எத்தனை பேர் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக சண்டை போட்டுப்பாங்க. உறவே வேண்டாம் அப்படி சொல்லிட்டு உறவை எடுத்துகிட்டு போவாங்க. எல்லாமே இதுக்காக, இந்த பணத்துக்காக, நகைக்காக அப்படி தான். அதெல்லாம் என்றைக்குமே நமக்கு நிரந்தரமே கிடையாது. நம்ம நியாயமான முறையில் இருந்தால் என்றைக்கும் நியாயமான முறையில் வந்து நமக்கு பணம் வந்து சேரும். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.